விக்கிரவாண்டி மாநாட்டில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என என்று ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தங்களது கருத்துக்களை கூற சொல்லி விஜய் கேட்டுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாநாட்டில் நடைபெற்ற சிக்கல்கள் குறித்து பேசிய நபர்களை பாராட்டி இதனை வரும் காலங்களில் நடைபெறும் கூட்டங்களில் சரி செய்வோம் என விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்டம் மற்றும் அணி பொறுப்பாளர்களை தனித்தனியே அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு 5 நிமிடம் உரையாடியுள்ளார். மேலும் அடுத்தடுத்து என்ன பணிகள் செய்வது, முன்னிற்கும் சிக்கல்கள் குறித்து கேட்டறிந்தார். பொறுப்பாளர்கள் மட்டுமில்லாமல் தொண்டர்களையும் தான் சந்திக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து மாநாட்டு உரையில் இஸ்லாமியர்கள் குறித்து எதுவும் பேசவில்லை என வருத்தம் இருந்ததாகவும், தற்போது அவர்களுக்கான தீர்மானம் நிறைவேற்றியதன் மூலம் குறை தீர்ந்துள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். விஜய் தலைமையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் செயற்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை திணிக்கும் மத்திய அரசின் கனவு, மொழிப்போர் தியாகிகள் வாழ்ந்த மண்ணில் எக்காலத்திலும் நிறைவேறாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழக மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது, மாதந்தோறும் மின்கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவது, மதுக்கடைகளை மூடிவிட்டு அரசின் வருவாய்க்கு மாற்று திட்டங்களை செயல்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் தவேக செயற்குழு கூட்டத்தில் கவனம் பெற்றுள்ளன. மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு என பொதுமக்கள் மீது வரிச்சுமையை மட்டுமே திமுக அரசு அதிகம் விதிப்பதாக கூறி மாநில அரசை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோவை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை விரைந்து தொடங்கவும், காயிதே மில்லத் பெயரில் அரசு விருது வழங்கவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர் உரிமை குறித்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வந்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுவதை வரவேற்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது.